வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம் மேடம். உங்கள் பேர்? என் பேர் மாரியம்மாள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மணச்சநல்லூர்லேருந்து வரோங்க மேடம். எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? 9 வருஷமாக வந்துட்டுருக்கேன். யார் மூலியமாக ஃபஸ்ட்டு இங்கே வந்தீங்கம்மா? மணச்சநல்லூர் சரவணன் அவங்க குரூப்லேருந்து வந்திருக்கேங்க. ஐயாவை பார்த்தீங்களா? பார்த்துட்டேங்க மேடம். ஃபஸ்ட் டைம் வந்து ஐயாவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க மேடம். அதாவது கொஞ்சம் மன வருத்தத்தோடு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடுச்சலாம். இங்கே எப்போதும் வரப்போது உங்களுக்கு எப்படிமா இருக்கு? வீட்டிலேருந்து வரும்போது ஏதாவது ஒரு கவலையோடு தாங்க வருவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கவலையெல்லாம் மறந்துடும் எனக்கு ஐயாவை பார்த்தோன்னே. ஐயாவால் எது கவலை போயிருக்குன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஏதாவது மாற்றம் நடந்திருக்குன்னு? என் குழந்தைக்கு வந்து பிறந்தோன்னா கண்ணில் கட்டி பெருசாக இருந்துச்சு. அது ஆப்ரேஷன் பண்ணுற நிலமையில் இருந்தது. இப்போ 5 வயசு ஆகுது, அப்படியே அந்த கட்டி கரைஞ்சிருச்சு. ஐயா வந்து வாரம் வாரம் வந்து பார்க்க சொன்னாங்க. பார்த்து இப்போ வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நல்லா கட்டி கரைஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் தொண்டு செஞ்சிட்ருக்காங்களா? அன்னதானம் மறுக்கஞ்சிலாம் அதில் அதுக்கெல்லாம் நீங்கள் கலந்துப்பீங்களா? நான் 1 வருஷம் இதில் தொண்டு செஞ்சேங்க மேடம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, என்னால் வர முடியல. அப்புறம் குழந்தை பிறக்கவும் வர முடியல என்னால். ஐயா பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சது எங்களுக்காக சொல்லுங்கள். குருநாதரை பார்க்க பார்க்க நம்ம வினைகள் குறையும். அன்னதானம் பண்ணணும், அவங்களுக்கு வந்து தொண்டு செய்யணும், முழுமையாக தொண்டு செய்யணும். ஐயாவோட திருவடிக்கு எப்போதும் பூஜை செய்யணும். ஞானிகளோட நாமம் டெய்லி சொல்லிகிட்ருக்கீங்க? சொல்லிகிட்ருக்கேங்க. அது சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது கவலையாக இருக்கும்போது ஐயாவோட நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய அந்த கவலையெல்லாம் குறைஞ்சிரும். மனசு ரிலீஃபாக இருக்கும் எனக்கு. ஐயா கிட்டே நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லைங்க, நான் பேசினது இல்லைங்க. வேறு எதுவும் மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்காமா? நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது வீட்டில். அதுக்கப்புறம் ஐயா வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடுச்சுங்க. சரி, இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவங்களை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.